இந்தப்பா இந்த பேப்பரை எட போடு. இதோ போடுறேம்மா. ரெண்டு கிலோவுக்கு கொஞ்சம் குறையுது, ஒரு 200 கிராம். பரவாயில்ல, ரெண்டு கிலோவுக்கு என்ன பண்ணமோ அதையே கொடுக்குறேன். சரி கொடுங்க, சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. சரி என்னடா கட்டுறா, இந்தாங்க இனிமே இங்கேயே கொண்டு வந்து பேப்பர் போடுறேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் தான் வாங்கி படிப்பீங்களா? தமிழ் பேப்பர் வேற புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கப்படாதா? உங்ககிட்ட போடுறதுக்காக நான் வாங்க முடியுமா? ஏன்டா வாயை கொடுத்து புண்ணாய்க்கிற? ஏன் முதலாளி, தெரியாம தான் கேட்குறேன். மற்ற கடையில் கொடுக்கறத விட நம்ம கடையில் தமிழ் பேப்பருக்கு 10 பைசாவும் இங்கிலீஷ் பேப்பருக்கு 20 பைசாவும் அதிகமாக கொடுக்குறீங்க, எப்படி கட்டுப்படி ஆகிறது? இப்போ வந்துட்டு போகிறாரே கஸ்டமர், அவர் என்ன சொன்னார்? உங்கள்கிட்ட பேப்பர் போடுறதுக்குன்னே என்ன வாங்கி படிக்க சொல்கிறான்னு கேட்டு போகிறார். அவர் சொன்ன நல்ல விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதரா? தேவையில்லாத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. டேய், நாம் குப்பையை பொறுக்கினாலும் நமக்கு உபயோகப்படுற குப்பையை மட்டும்தான் பொறுக்கணும். அவர் என்ன சொன்னார்? இனிமே உங்கள் கடையிலேயே ரெகுலராக போடுறேன்னு சொன்னார் பார்த்தியா, அதுதான் நமக்கு முக்கியம். ஆமாம் முதலாளி சொன்னார். எதுக்கு 10-20 பைசா நாம் அதிகமாக கொடுக்கறதுனால, அதனால தான் நம்ம கடைக்கு அதிகமாக கூட்டம் வருது இல்லையா? ஆமாம் வருது, கூட்டம் வருது. இதுதான் என் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த வியாபார தந்திரம். இதோ ஹோட்டலில் இருக்காரு, அவர் தான் என் குரு. மற்ற கடையை விட நாம் அதிகமாக பணம் கொடுத்தா நமக்கு லாபம் அதிகமாக வரும்னு உபதேசம் பண்ணவர். ஏன் முதலாளி, அவர் பேர் என்ன உபதேசானந்தவா? ஏய், குருவோட பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறது மரியாதை இல்லை. அதுவும் இல்லாமல் அவர் எனக்கு வழிகாட்டின கடவுள். கடவுளுக்கு பேர் எதுக்கு? அவர் சொன்ன ரூட்லேயே போய் இந்த கடையை பெரிய லெவலில் டெவலப் பண்ணி காட்டுறேன் பார். கீதா சார், இந்த இன்வாய்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருங்க, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் டெஸ்பேச்சுக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். இந்த பர்மா பர்சனலாக ஒரு ஒர்க் இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்தேன். மேனேஜர் எப்போ கேட்டாலும் இப்போ தான் வெளியே போனான்னு சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம் சார், நீங்கள் கடைசியாக சொன்னீங்க பாருங்க, ஒரு பொய், அதை மட்டும் ஆஃபீஸ் பாய் கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க. பாத்தியாமா, ஒரு பொய் சொல்ல சொன்னதுக்கு என்னை ஒரே இடம் இறக்கிட்ட பாத்தியா? இந்த ஆஃபீஸில் சிகப்பியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவனுடைய கேட்டகரி என்ன? அட்லீஸ்ட் ஒரு டெஸ்பேச் கிளர்க்கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம், ஒரு பியூன்ட்ட போய் பெர்மிஷன் கேட்க சொல்லிட்ட பாரு. கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன், நான் வரமா? இப்போதான் போனேன்னு சொல்லுமா. மேடம், உங்களை மேனேஜர் கூப்பிட்டாரு. பானு பயப்படாத கீதா, அவர் ரொம்ப நல்லவர். அதுக்கு இல்லை, நீ இன்னும் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் வச்சிருக்கியே, அவர் லெட்ஜர் கேட்டால் என்ன பண்ணுறது? நீ புதுசாக சேர்ந்துருக்க, அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டார். நீ ஏன் ஏதாவது முடிவு பண்ணிட்டு அதுக்கு ப்ரிப்பேராக போகாத. வேற ஏதாவது கேட்டார்னா அப்புறம் பதில் சொல்ல முடியாமல் போயிடும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், வாங்க உட்காருங்க. உங்களை தான் உட்காருங்க. வேலை எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். ஜாயின் பண்ணி 2 வாரம் ஆச்சு, வேலையெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கு. புது இடத்தோட பயம் இன்னும் போகலை போல இருக்கு. நம்ம டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட முதலாளி நார்த் இண்டியனா இருந்தாலும் ரொம்ப நல்லவர், பக்கா ஜென்டில்மேன். பெண்களை மதிக்கிறது எப்படின்னு அவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன்லாம் எடுப்பாரா? எதுக்கு? இல்லை, பெண்களை மதிக்கிறத பற்றி. குட், நீங்கள் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் தெளிஞ்சிட்டீங்க சார். நம்ம முதலாளி நார்த் இண்டியன்னு சொன்னீங்க, ஆனால் சவுத் இண்டியன் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்னு பேர் வச்சுருக்காரு. எல்லாரையும் போல அவரையும் வாழ வச்சது நம்ம ஊர் தான். ரைட், நீங்கள் இப்போ தான் முதல்ல வேலைக்கு வரீங்களா, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி? இல்லை, லெதர் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன், எனக்கு பிடிக்கல, அதான் நின்றுட்டேன். ஏன் சார்? இல்லை சும்மா தான், பயோடேட்டாவில் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுருந்தது அதான். பதிலுக்கு கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் கூட இதுக்கு முன்னாடி வேறு கம்பெனியில் வேலை பார்த்ததா கேள்விப்பட்டேன். ரைட், யூ ஆர் ரைட். நீங்கள் சொன்ன மாதிரி தான், எனக்கு அங்கே வேலை பார்க்க பிடிக்கல. தப்பான ஆட்கள், தப்பான அட்மாஸ்ஃபியர். இந்த உலகத்துக்கே தான் தான் மேனேஜருங்கிற மாதிரி ஒரு தருதலையான மேனேஜர். அவனோட அதிகாரத்துக்கு கீழே எல்லாரும் வேலை பார்க்கணும்னு நினைச்சான். எனக்கு அது பிடிக்கல.
அதான் வேலையை விட்டு நின்னுட்டேன். அந்த நேரத்தில் தான் இந்த கம்பெனி கை கொடுத்தது. முதலாளி நல்ல மனிதாபிமானம் உள்ளவராக இருக்காரு, அதான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். சரிங்க. அப்புறம் மிஸ்டர் சிவப்பியை கொஞ்சம் வர சொல்லுங்கள். என்ன யோசிக்கிறீங்க? நம்ம ஹெட்லாக் சிவப்பிரகாசத்தை எல்லாரும் எங்கள் சிவப்பின்னு தான் கூப்பிடுவோம். போய் வர சொல்லுங்க. ஓகே. ஹலோ, யா சவுத் இந்தியா கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஆ சொல்லுங்க சார். நீங்கள் அதை ஃபோனில் பேசாதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் நேரில் வாங்க. ஓ, உங்களுக்கு எம்ப்ராய்டரிங்லாம் போட வருமாமா? ஏன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டியா? இல்லை இல்லை, இதெல்லாம் எங்களை மாதிரி மிடில் கிளாஸோட பழக்கம். உங்களை மாதிரி பணக்காரங்கெல்லாம் இந்த கிளப்புக்கு போகிறது, பார்ட்டிஸ் அட்டன் பண்ணுறது, இதில் தானே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், அதான் கேட்டேன். அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஏழை பணக்காரின்னு ரெண்டு வாழ்க்கையும் வாழ்ந்து பார்த்துட்டேன். அதான். ம், அத்தா ஏதாவது ஃபோன் வந்துச்சா? கவிதா ஏதாவது ஃபோன் பண்ணாளா? எடுத்துட்டு ஒரு வேலைக்காரி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. பொண்ணாக பிறந்துட்டா புருஷன் கூட வாழ்கிறதான் பெருமைன்னு புத்திமதி சொல்லிகிட்டு இருந்தா, அதை நானும் கேட்டேன். ஒருவேளை காஞ்சனா சொன்னதை கேட்டு கவிதா திருந்தி புருஷன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டாலோ என்னவோ. சரியா போச்சு, போங்க அத்தா. நீங்கள் அவளை தான் கவிதாவை புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அவள் யார் பேச்சையும் மதிக்க மாட்டா. அவளை படைச்ச அந்த கடவுளே வந்து சொன்னால் கூட அதை காது கொடுத்து கேட்க மாட்டா. காஞ்சனா சொன்னதையா கேட்டுற போறா? ஒரு பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு அந்த கடவுளுக்கு கூட தெரியாது மாப்பிள்ள, ஆனா இன்னொரு பொண்ணுக்கு தெரியும். அத்தை, உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சு நீங்க சொன்ன மாதிரியே கவிதா அவளோட புருஷனோட வாழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு காரணமானவங்க காலில் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி நன்றி சொல்லுவேன். கவிதா, நீ மறுபடியும் உன் அண்ணன் வீட்டுக்கு போகணுமா? நாம இவ்வளோ நாளாக பிரிஞ்சிருந்தோம், இப்போ எங்கள் அம்மாவும் இல்லை, நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவிதா. நீ இல்லாதப்பெல்லாம் உன்னை நினச்சி எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அம்மாவோட காரியம் முடிகிற வரைக்கும் நீ என் கூட இருந்தது என் மனசுக்கு எப்படி தெம்பாக இருந்துச்சு தெரியுமா? இப்போ நாம் மறுபடியும் பிரியணுமா? எனக்கு மட்டும் உங்களை பிரியணும்னு ஆசையாக என்ன? இப்போ கூட ஒன்று கேட்டு போல, நான் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் நீங்கள் சரின்னு சொல்லுங்க, நம்ம பிரிய வேண்டிய அவசியமே இருக்காது. குழந்தை வேணும்னு உன்னை நான் கட்டாயப்படுத்தலையே. குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க, இப்போ அவங்களும் இல்லை. நீ இல்லாமல் வாழ முடியாதுன்னு உன்னை நான் தேடி வந்தேன். நீ தான் வரமாட்டேன், என் கூட வாழ மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டேன். கவிதா, அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன், உன் கூட சேர்ந்து வாழணும் தான் என்னோட ஆசை. எனக்கு நீ தான் முக்கியம். உனக்கா எப்போ குழந்தை வேணும்னு தோணுதோ அது வரைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். அப்புறம் வாக்கு மாற மாட்டீங்களே? சத்தியமாக மாற மாட்டேன்.
அப்ப நான் சொல்றபடி கேப்பீங்களா? நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன், ஆனா என்ன வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத. அம்மாவும் இல்லாம இப்ப நீ இல்லாம என்னால முதல்ல இந்த ஒப்பாரி வைக்கிறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்களதான் பொது சீடி வாங்கிட்டு வந்திருக்காரு. எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்கலாம், நீங்க இரு. மாப்பிள்ள, இந்த படத்தோட பேர் என்ன? இந்த படம் 11 ஆஸ்கர் வாங்கியிருக்கு. ஓ, லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் தி கிங்கா? மா, இதெல்லாம் தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும், சீடியில பார்த்தா நல்லா இருக்காது. கவிதா வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டாதான் உண்டு. இந்த பேபி மாப்பாரு இங்கே நின்னு சமையல கூட பண்ணாம பார்த்துட்டு இருக்கா. எங்களை பத்தி பிரச்சனை இல்லை, நாங்க எப்ப வேணாலும் பார்த்து. ஐயோ, இன்னைக்கு புயல் வருதுன்னு யாரும் சொல்லவே இல்லையே. அண்ணா, கவிதா, என்னமா போய் இத்தனை நாள் தங்கிட்ட? என்ன இப்படி அழைச்சிட்ட? அங்க ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லையா? நான் ஒண்ணும் இழைக்கல, நீதான் ரொம்ப இழைச்சு போயிட்ட. பத்தியா, நான் ஏதோ கேட்டதுக்காக அதே மாதிரி கேக்குறப்பார். அதை விட, நீ இல்லாத இந்த வீடு வீடு மாதிரியே இல்ல தெரியுமா? இவ்வளவு நாள் தங்குவாங்களா யாராவது? காஞ்சனா, என் மாப்பிள்ள எப்படி பொய் சொல்றாருன்னு பாத்தியா? கவிதா இல்லாதப்ப இந்த வீடே எவ்வளவு அமைதியா சந்தோஷமா இருந்தது. அடடடா, எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுமா. அங்க பாத்தீங்களாமா, அண்ணன் தங்கச்சி பாசமலர் சென்டிமெண்ட் சீன் ஓடிட்டு இருக்கு. சரி சரி, வா. ஆமா, உக்கார். என்ன, எல்லாரும் டிவி பாக்குறீங்களா? பாருங்க. என்னன்னா, இப்ப ஏதோ சொன்னியே, நான் இல்லாம வீடு வீடு மாதிரி இல்ல, வெறிச்சோன்னு இருக்குன்னு. நீ வேணா அப்படி நினைச்சிருக்கலாம், இங்க எல்லாரும் ஜாலியா தான் இருக்காங்க. இவ ஏண்டாப்பா திருப்பி வந்தா அப்படியே எங்கயாவது தொலைஞ்சு போயிருக்க கூடாதான்னு நினைச்சிருப்பாங்க. இல்லத்த, என்னத்த, நான் சொன்னது கரெக்ட் தானே? எல்லாரும் எல்லாரும் நீ யார சொல்ற? நீ யார சொன்னாலும் நாங்க யாரும் அப்படி நினைக்கவே இல்லை. இது உன் வீடு, நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்லை. ஆனா நீ சொல்ற மாதிரி நாங்க ஒரு வகையில சந்தோஷப்பட்டோம். எனக்கு தெரியுமே. அவசரப்படாத, நீ இத்தனை நாள் வரலன்னதும் நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றன்னு நினைச்சு நாங்களும் சந்தோஷப்பட்டோம். என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. அது உங்க மாதிரி ஆம்பளைங்க சுயநலத்துக்காக சொல்றது. இது பெண்கள் யுகம், சீதை இருக்கிற இடம் ராமனுக்கு மிதிலையா இருக்கட்டுமே. அப்படியே வச்சுக்கலாம். வச்சுக்கலாம் இல்ல, அத நிரூபிக்க தான் என் வீட்டுக்காரர என் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னது, மாப்பிள்ள வந்திருக்காரா? எங்கம்மா? வெளியில இருக்காரு. என்னங்க, உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள. என்ன வெளியிலே நின்னுட்டீங்க? எப்படி இருக்கீங்க? அம்மா இறந்ததுக்கு நீங்க எல்லாம் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப சாரி மாப்பிள்ள, வரணும்னு நினைச்சேன், ஒரு முக்கியமான வேலை. அதான், அதுக்கு இல்ல, ஊர்ல எல்லாரும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. புருஷனோட வாழ்ந்தாதான் கௌரவம்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்கல்ல? அதான், என் வீட்டுக்காரர் என்னோட கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டு வந்தியோ இல்ல இழுத்துட்டு வந்தியோ யாருக்கு தெரியும். சுரேஷ், இவங்கதான் என் அத்தை மோகனாம்பாள். இவங்க அவங்களோட டாட்டர், என்னோட புது அண்ணி. இவங்க எங்க வீட்டு வேலைக்காரம்மா, பேபிமா. இது காஞ்சனா. இங்க வா. எப்படி இருக்கீங்க? என்ன, அம்மாவுக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் சொன்னேனே, சுவாத்திய பாத்துக்கிற. ஆமா, ஆயாவா ஒரு வேலைக்காரிய சேர்த்திருக்கேன்னு சொன்னிய. இவதானே அவ?
கிடையாது. அவளுக்கு அட்வைஸ் பண்ண போய் நீங்க ஏங்க உங்க மரியாதை கெடுத்துக்கிறீங்க?